வணக்கம், வெல்கம் டு அம்மாவின் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வணக்கம் அம்மாவின் கிச்சன். அம்மாவின் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் செய்ய போகிறேன். ஆனால் அதனுடைய மருத்துவ குணங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த சுக்கு, இது வந்து சுக்கு தெரியும் உங்களுக்கு, இது வந்து அரிசி திப்பிலி. இந்த சுக்கு, அரிசி திப்பிலி, மிளகு வச்சு நம்ம ஒரு சுக்கு மிளகு திப்பிலி ரசம் வைக்க போகிறோம். இது சளி, இருமல், அப்புறம் தொண்டை கரகரப்பு, ஜலதோஷம், வீசிங்க்கு மெயின் முக்கியம், எல்லாத்துக்குமே ஜுரம், எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். கஷாயமாக போட்டு குடிக்கிறதுக்கு சில பேருக்கு டைம் இருக்காது. அதுக்கு பதில் நம்ம இதை ஒரு ரசமாக வைக்க போகிறோம். ரசம் வச்சு குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் சாப்பிட்லாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானல் வச்சுருக்கேன். நம்ம இந்த ரசத்துக்கு வேண்டிய ரசப்பொடியெலாம் நம்ம ஃப்ரை பண்ண ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட்டில் நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம தாளிப்பு எல்லாமே நெய்யில் தான் போட போகிறோம். இப்போது நான் ஒரு முக்கால் ஸ்பூன் முக்கால் டேபிள் ஸ்பூனு தனியா எடுத்துக்கிறேன். தனியா கூடவே துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன், ரெண்டு காய்ந்த மிளகாய், இது கொஞ்சம் வறுப்படட்டும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். மிளகு சாப்பிட்டா, பத்து மிளகு சேர்ந்தாலே நம்ம விஷம் முறி வயிற்றில் மிஷம் இருந்தாலும் முறிஞ்சிடும் சொல்லுவாங்க. திப்பிலி போட்டிருக்கேன், அரிசி திப்பிலி. நீங்கள் முத முதல்ல செய்கிறவங்க சின்ன குழந்தைங்களாம் கொடுக்க போகிறீங்கன்னா இதுலேருந்து ஒரு ரெண்டு பீஸ் போட்டு செய்யுங்க. பெரியவங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, ஒரு நாலஞ்சு பீஸ் கூட போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, சுக்கு, சும்மா இந்த சுக்கு வந்து நம்ம வந்து வறுத்து இதை மிக்சியில் அப்படியே போட்டக்கூடாது, இதை தட்டிட்டு தான் போடணும். நான் பெருங்காயம் வந்து கட்டியாக நான் ரசத்தில் சேர்க்க போகிறேன். அதனால் இதில் நான் பெருங்காயத்தூள் நான் சேர்க்கலை. நம்ம பொடியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்குனா பெருங்காயம் சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு முக்கால் ஸ்பூனு, முக்கால் டேபிள் ஸ்பூன், முக்கால் ஸ்பூனுக்கு நான் இது போட்டிருக்கேன், சீரகம் சேர்த்துருக்கேன். நான் தாளிக்கதிரையும் சீரகத்தை சேர்த்துக்க போகிறேன். போதும், இதை வந்து இந்த சூட்டில் இதுவாகிடும். இதை மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்புறம் ரசம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். கட்டி காஞ்சிருச்சு. நான் வந்து ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரசத்துக்கு நெய்லேயே சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம், தாளிக்க சேர்த்துக்கிறேன். கூட நான் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன் பாருங்க, கொஞ்சம் நல்லாவே போடுங்க, வாசனை நல்லாயிருக்கும். தாளிக்க மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு பல்லு வந்து ஒரு நாலு பல்லு நான் தோலோட நெசைக்கி சேர்த்துக்கிறேன். அது ரசத்துக்கு அது மாதிரி சேர்க்கும்போது நல்லா மனம் கொடுக்கும். அதிகமாக பூண்டு சேர்க்க வேணாம், ஏன்னா திப்பிலி இதெல்லாம் சேர்க்கறதுனால அதுவும் மருத்துவ குணம் இருக்கு. ஒரு நாலஞ்சு பல்லு சேர்த்துட்டா போதும். இதிலே நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு தக்காளியை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி சேர்க்காமல் கூட இந்த ரசம் செய்யலாம். ரெண்டு மூணு நாள் வெளியில் வச்சுருந்தாலே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த தக்காளி ஃப்ளேவர்லாம் இருந்தால் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா புதுசாக கொடுக்கும்போது நம்ம இதெல்லாம் சேர்த்து பழகி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு இந்த ரசம் வச்சுருக்கணுன்னா தக்காளி பருப்புலாம் சேர்க்காமே ரசம் வச்சு சாப்பிடலாம். வெளியிலே ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை.
கொஞ்சம் கொத்தமல்லி காம்பை நறுக்கி போட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தமல்லியோட காம்பில் உள்ள ஃப்ளேவர்லாம் இறங்கட்டும். அப்புறம் நான் வந்து ஒரு எலுமிச்சப்பழம் சைஸு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துப்போம். இந்த புளி தண்ணியோடு சேர்ந்து ஒரு நல்லா தக்காளி வெந்து கொதி வரட்டும். நம்ம மசாலாலாம் வந்து இந்த ரசப்படியெலாம் அரைச்சதை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். அதை போட்டுட்டு கொதிக்க விடக்கூடாது. இப்போ இந்த புளி தண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிச்சுட்டோம். ரெண்டு கொதி வந்துட்டோம். நல்லா மெல்ட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது புளியும் தக்காளியும் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிச்சு. இப்போது நான் பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிப்போம். இது பருப்பு தண்ணி சேர்க்கறது வந்து நம்ம விருப்பம்தான். நம்ம பசங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோன்னா கொஞ்சம் பருப்பு தண்ணியோடு சேர்த்து கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நான் வந்து இந்த கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துறேன். தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு பருப்பு தண்ணியோட இந்த ரசப்பொடியும் சேர்த்துட்றேன். பாருங்கள், குற குறப்பாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இப்போது நம்ம சுற்றிலும் கொதி வரும்போது இறக்கிடுவோம். இந்த ரசப்பொடி ஜார் கழுவி ஊற்றிடலாம். உப்புலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ரசம் வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். வீசிங்களவங்க சேர்த்துக்கலாம். சூடான சாதத்தில் கொஞ்சம் சாதத்தை வேக வைத்த பருப்பை சேர்த்துட்டு ஒரு நல்ல இது வந்து நீங்கள் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நெய்யை உருக்கி ஒரு ரெண்டு மூணு ட்ராப் போட்டு இந்த ரசத்தை மேலே தெளிவாக இந்த மிளகாய் இதெல்லாம் இல்லாமல் தெளிவாக எடுத்து ஊற்றி போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு ஏன்னா நம்ம கஷாயமெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் சின்ன குழந்தைங்க வச்சுருந்தா சின்ன வயசுலேருந்தே பழகிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த திப்பிலி இந்த இதெல்லாம் தெரியாது. இது நம்ம வந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டோன்னா அதுவும் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிற நேரத்தில் சேர்த்துக்கிட்டா நல்லது. வெயில் காலத்துலேயும் சாப்பிடலாம். திப்பிலி சாப்பிட்றது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் உடல் அசதியெல்லாம் நீக்கும். இந்த சளிக்கு ரொம்ப அது ஒரு அருமையான மருந்து. நம்ம சித்த மருத்துவத்தில் சுக்கு மிளகு திப்பிலியே. அதனால் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க. ஏன்னா வேலைக்கு போகிறவங்களாம் அடிக்கடி கஷாயம்லாம் இந்த மாதிரி இரும்பெல்லாம் இருந்தால் சாப்பிட முடியாது. ரசம்னா நம்ம வச்சுட்டோன்னா நம்ம ரசத்துக்கும் போட்டுக்கலாம். தேவையான நம்ம வந்து கப்புலையும் குடிச்சுக்கலாம். நல்லா சுற்றிலும் கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வெல்லம் ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன். இந்த ரசத்துக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா சுற்றிலும் நுரக்கட்டி வரும்போது நிறுத்திட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுறேன். அந்த கொதி அடங்கிறதுக்கு இந்த இதுவை வந்து இறக்கி மாற்றி வச்சுருங்க. கீழே வச்சுருங்க. அதே ஸ்டவ்லேயே வைக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போது நான் நிறுத்திடுறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான்.